தாயே பூமாயே, ஏர் உலகில உனக்கு வலிச்சா மன்னிச்சிக்க தாயே. பழனிமல முருகையா பஞ்சாமிர்தோனையா, நெல் வேலையனும் பூமி செழிக்கணும், கதிர் நல்லா விளைஞ்சு சாயணும். பழனிமல முருகையா பஞ்சாமிர்தோனையா, கந்தா கந்தா வரணும், மழை இந்தானு தரணும். பழனிமல முருகையா பச்சை வயலுக்கு தொடனியா, பொன்னி வேலையனும் சம்பமணக்கணும், தென்னையும் வலையும் புத்து குழுங்கணும். கந்தா மயிலறி வரணும், நீ மலையும் நல்லா தரணும். கந்தையா வேலையா பாலையா முருகையா சுப்பிரமணியனே மயில் வாகன, நீ கந்தா கந்தா வரணும், மழை இந்தானு தரணும். கலந்து மாட்டில இருக்க வந்து பறிச்சு தாரே, இந்த உடச்சு கூடிங்க. எனக்கு தாத்தாவுக்கு மிச்சம் வைக்கலையா? இப்படி ஒரே பொருள உடையணும், மூணா உடையும். தண்ணி யாருக்கு வேணும்? வாய்த்துற வாய்த்துற இருக்கா? இப்ப தேங்காய நல்ல கடிச்சு நல்ல சாப்பிட்டு நல்லா நம்ம சாரை குடிச்சிடணும். மிச்சத்தை எறும்புக்கு போடணும். எப்படியா? பெரியவர, மாட்டுக்கு அது மணி எது கட்டி விட்டுருக்கா? அது புனக்கட்டி ஓட்டையில, அது வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சாப்பிடு சாப்பிடு. அது நடக்காம நின்றுச்சுன்னா? அதெல்லாம் அப்படி பண்ணாதுப்பா. இல்ல பெருசு, ஒருவேளை அது வேலை செய்யாம நின்னுகிட்டே தலைய தலைய ஆட்டுச்சுன்னா? அது உன்ன மாதிரி படிச்ச மாடா போப்பா. நாளைக்காவது பள்ளிக்கூடம் போங்கடா. நாளைக்கு வாங்கி நானே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டாரே. பசங்களா, இப்ப நம்ம விவசாயத்தை பத்தி படிக்க போறோம், இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலன்னு பிள்ளைகள போட்டு அடிக்கிறாங்க. விவசாயத்தை போற்றுவோம், விவசாயிகளை பாதுகாப்போம். வயல அழிச்சு பள்ளிக்கூடம் கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டி விவசாயத்தை வளர்க்கறாங்களா? பேரனுக்கு நோட்டு கொடுத்துடுங்க டீச்சர். பேரனுக்கு நோட்டு கொடுக்கணுமா? கொடுத்துட்டு போடு மேடம். ஆ, கொடுத்துட்டு போங்க டீச்சர். நோட்டு இல்லைன்னு அடிக்காதீங்க. இந்தாடா நல்லா எழுதணும், எல்லாத்துக்கும் பொறி வண்டை கொடுத்துருங்க. இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. விவசாயத்தை பத்தி நல்லா சொல்லி கொடுங்க டீச்சர். மட்டுமா பாரு, ரெண்டு நாளைக்கு சேர்த்து படிச்சுட்டு வாடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பாடத்தை கவனிங்க. நீ நம்ம படிக்க போறது சோலார் சிஸ்டம், அதுல நடுவுல இருக்கிறது சூரியன். சூரியனை சுத்தி தான் மத்த 9 கோள்கள் இருக்கு. அதில் ஒரு கோல் வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிறது வெறும் 8 கோள்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மெர்குரி, அடுத்து வீனஸ், அடுத்து எர்த், அடுத்து மார்ஸ், அதுக்கடுத்து ஜூபிட்டர், அதுக்கடுத்து சாட்டர்ன், அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன். இது எல்லாமே அந்தரத்தில் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சூரியன்லேருந்து மூணாவதாக இருக்கிறது தான் பூமி. நம்ம இப்போ இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூமி மணிக்கு 1700 கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஏன் வாத்தியாரு என்ன தப்பு தப்பா சொல்லி கொடுக்க? இமாபுரிய பூமி, 7 வானம், 7 கடல், அந்தரத்துல தொங்குது. சரி, பூமி சுத்துறது உண்மைனா நீ அந்தால போ, அந்தால போ, நான் இந்தால நிக்க. இப்போ ஒன்ற பக்கம் நானும் என்ற பக்கம் நீ வரணும்ல. சித்தி சித்தி, எங்க பூமி சுத்தலையே? எங்க அப்பா கூட சொல்லி இருக்காரு பூமி சுத்துறது உண்மைனா. இப்ப நம்ம லண்டன், அமெரிக்கா, டெல்லி, பாம்பே போறதுக்குன்னா ஏரோப்ளைன்ல ஏறி வானத்திலே நின்றுட்டு இருந்தா பூமி சுத்தும்ல, அந்த ஊர் வரையில இறங்கிக்கலாம். உட்கார.
சரி பெருசு, பூமி சுத்தல. இப்ப நீ முதல்ல கிளாஸ் விட்டு வெளியே போறியா? வெளியே போ, வெளியே போன்றல. இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அந்தரத்தில் இந்த பூமி மணிக்கு 1700 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. ஏமா, நாம வாழ்ற இந்த பூமி மேலையா இருக்குது? ஆமா தாத்தா. இப்ப இந்த கடல், ஆறு, ஏரி, குளம் எல்லாம் சேர்ந்து சுத்துதா? ஆமா தாத்தா. அப்ப இந்த அடிக்கடி ராக்கெட் உடுறானுங்களே, அது நேர நிலாவுக்கு போகுதா பாரு. இல்ல தாத்தா, மனுஷன் வாழ்றதுக்கு வசதியா கிரகங்கள் கிடைச்சா அங்க போய் அவங்க நாட்டுக்குடிய நட்டு அவங்கதான் முதல்ல போய் காலை வச்சேன்னு சொல்றதுக்கு ராக்கெட் ஏவுகணையா விடுறாங்க. இங்க பாத்தீங்களா, இப்படிதான் பூமி மேல சுத்திக்கிட்டு இருக்குது. பூமியில மட்டும்தான் மனுஷங்க மத்த எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கு காத்து தண்ணி எல்லாம் இருக்கு. பூமியை விட்டா மனுஷன் எங்கேயும் வாழ முடியாது தாத்தா. கட்டுறாங்களாமே, அவங்களுக்கு எல்லாம் பூமி சுத்தியில தலை சுத்தாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. இந்த ஊதா கலர்ல இருக்கல, இதெல்லாம் கடல். சரி சரி, ஏதோ கட்டுரை எழுதுறிய, அதை எழுதி முடி சார். ஐயா வாத்தியார். யோ பெருசு, பள்ளிக்கூடத்துல தான் பாடம் எடுக்க மாட்டேன்ற, நீ நடுராத்திரில வந்து கதை தடி தொல்லை பண்றிய, என்னதான் வேணும் உனக்கு? நீங்க சொன்னதான் சரி, என் பேத்தி சொல்லுச்சு. என் பேத்தி சொன்னா உண்மையா இருக்கும். யாருங்க அது நடுராத்திரியில? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு பெரியவருக்கு சந்தேகமா இந்த தீர்த்துட்டு வரேன். இரி, பகலெல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் தூங்குறது, ராத்திரி முதியோர் கல்வி திட்டம் ஆரம்பிச்சிட்டியா? இந்த வர வர. அது இல்ல வாத்தியார், இந்த அந்தரத்துல கடல் மேல சுத்துது, அந்த தண்ணி கீழே கொட்டிடாதா, அதான் தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க ஏறி உனக்கு ஒண்ணு காட்டுறேன். துபார் பெருசு, தமிழ்ல தண்ணி ஊத்துறனா? இந்த மாதிரிதான் கடல்ல தண்ணி இருக்கு, அது பாட்டுல அங்கேயேதான் இருக்கும். விழுந்தா யாரு வேணாலும் அல்லலாம். அது ஏமாட்டு சாணி. நான் பேங்க்ல லட்ச லட்சமா கடன் வாங்கி அதுல மாடு வாங்கி பருத்தியும் பொண்ணாக்கும் போட்டு வளர்த்தா, ஏமாடு போடுற சாணியை நீ அள்ளிட்டு போயிடுவியா? உன் மாடு ஒண்ணுக்கு போகுது இல்ல, அதான் இந்த பூமி தானே குடிக்குது. அப்படியெல்லாம் விட முடியாது. வா பஞ்சாயத்து. ஓம் பஞ்சாயத்து பகவதி. வாதி பிரதிவாதிய வர சொல்லுங்க. கும்பரனுங்க. என்னப்பா பஞ்சாயத்து? ஐயா, அந்த மாடு மாடு சாணி போட்டுச்சு, இந்த ஐயா பொறுக்கிட்டாரு. சாணி யாருக்கு சொந்தம்? ஜெய் பஞ்சாயத்து தேவி அருள் புரியுமா? நான் வரத்துக்குள்ள என்ன அவசரம்? என்ன பஞ்சாயத்து? மாடு அந்த மாதிரி சாணி போட்டுருச்சு, அத ஐயா பொறுக்கிட்டாரு. சாணி யாருக்கு சொந்தம்? 10 லட்ச ரூபாய்க்கு முடிச்சிரு. நான் ஒரு முக்கியமான பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்கேன். போன வைடா, நாம தான் அதை முடிக்கணும். என்னையா பஞ்சாயத்து? ஐயோ அண்ணவனே, மாடு அந்த மாதிரி சாணி போட்டுச்சு. மாடு சாணி போடாம முட்டியா போடும்? இந்த ஐயா பொறுக்கி விட்டாரு. சாணி யாருக்கு சொந்தம்? தூத்தேரி. இதுக்கெல்லாம் ஐயா பஞ்சாயத்து கூட்டுறது? பஞ்சாயத்துன்னு வந்துட்டா தீர்ப்ப சொல்லுங்க. ஆமா, காலங்காலத்துக்கு இந்த மாட்டு சாணத்தை தான் என் நிலத்துக்கு உரமா போடுறேன். முடியாது முடியாது, மாடு என்னோடது, பணம் நான் கட்டுறேன், பால் நான் கறக்குறேன், சாணி எனக்கு தான் சொந்தம். மாடு ஓ தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது உண்ணுது, வெளியில போய் சாணி போட்டா அது யாரும் பொறுக்கிக்கலாம். இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. தீர்ப்பு தீர்ப்பு. கண்ட இடத்துல போய் மேயறது, சுத்தபத்தமா இருக்க வேணாம். ஊர் எல்லாம் பாலை குடிக்குது இல்ல. திரும்ப. ஏண்டா இன்னைக்கு 3 பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகல? தாத்தா எங்களுக்கு மீன் துண்டில் வாங்கி கொடு. நங்காஞ்சி ஆத்துக்கு போய் மீன் பிடிக்கணும். உனக்கு என்ன வேணும்? எள்ளு புண்ணாக்கு வேணுமா? தாரே வாங்கடா. எருமாடும் கெட்டு போச்சு உங்கனால.
இது உலகத்தை அழிச்சு செஞ்ச பிளாஸ்டிக் பொருள் செஞ்சதுரா. இத எங்க தாத்தா பார்த்தா திட்டுவாரா? சரி பரவாயில்ல, நீ குடிக்கிற எல்லா மீனையும் எங்களுக்கு தந்துடணும் சரியா? இந்த புழுவ மீன் சாப்பிடுது, மீனை நாம சாப்பிடுறோம், உலகம் நம்மள சாப்பிடுது. இப்ப நம்ம கடை வாங்கினா திருப்பி கண்ணு அடிக்கணும்ல. நம்ம இந்த பூமியில இருந்து வந்தோமா, திருப்பி நம்மள இந்த பூமிக்கு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இங்க பாத்தியாடா, மீன் தண்ணியில இருந்து தரைக்கு வந்துட்டோம்னு துள்ளி துள்ளி செத்து போயிருது. அந்த மாதிரிதான் நாமளும் செத்து போயிருவோம். வானத்துல ஏரோப்ளைன்ல சொயங்க சொயங்கு பறந்து பறந்து ஒரே டிராபிக் ஜாம் ஆக்கிட்டாங்க. பொண்டாட்டிக்கு மோதிரம் வாங்கறதுக்கும் ட்ரெஸ் வாங்கறதுக்கும் கண்டத்துக்கும் பறக்குறாங்க. ராக்கெட் விட்டு விட்டு வானத்துல ஓட்டை ஆக்கிட்டதுனால நம்மளுக்கு காத்தே கிடைக்காது, எல்லாம் செத்து போயிருவோம். மச்சான் கூட பிளைட் ஏறி சிங்கப்பூருக்கு போயிடுவேனே. டேய் நானும் வேண்டா. உனக்குதான் மச்சான் இல்லையே, உங்க அக்காவை கல்யாணம் பண்ண சொல்லு, உனக்கு மச்சான் கிடைச்சிருவாரு. காரா என்னடா, நாளைக்கு நாயா பேயா அலைய போறாங்க. வயலு வரப்பு விவசாய பூமி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. திங்கறதுக்கு சோறு கிடைக்காம, குடிக்கிறது தண்ணி கிடைக்காம, நோட்டு காசு கம்ப்யூட்டர் தாண்ட தின போறாங்க. இதெல்லாம் தாத்தா சொல்லிருக்காரா? சரி வாங்கடா, மீன் கொண்டு போய் தாத்தா கிட்ட கொடுப்போம், சமைச்சு தருவாரு. ஐயா இங்க பாரு, எனக்கு மீன் மாட்டிக்கிச்சு. நான் போய் அக்காவை கல்யாணம் பண்ண சொன்னோம், அப்ப நான் மச்சான் கேப்பாரு. தாத்தா தலைப்படத்துக்கு போனும், காசு கொடு. எவ்வளவு? இருபது ரூபா. பத்து ரூபாய் கடலை முட்டைக்கு, பத்து ரூபாய் டிக்கெட்டுக்கு. நிலாவுக்கு போய் நிலாவை கொண்டு வா, தொட்டில் இல் கட்டி வயிறு பாட்டு பாடுவாரா? டே அது வந்து தலை பண்ண கிடையாது, சிம்ரன் பாடுச்சு. டே தர சொல்லிட்டானடா, சிம்ரனே பாடுச்சு. விவசாயி பேரன்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரியல. நான் ஒரு விடுகதை சொல்லட்டுமா? சொல்லு தாத்தா. நல்லா கேளுங்க, ராத்திரி எல்லாம் விதப்பாங்களாம், பகல்ல அறுவடை பண்ணிருவாங்களாம். அது என்ன? என்னடா இது, விதப்பாங்களா அறுப்பாங்களா ஆட்ட அறுப்பாங்களோ? மேல பாருங்க, வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் கோமேதகம், ஏழைகளுக்கு இதுதான்டா ராத்திரி எல்லாம் சினிமா. ஐயோ தாங்க முடியல. தாத்தா சினிமாக்கு போன காசு நாளைக்கு தாரண்டா. நீ கொண்டாந்த மீன் ஆஞ்சி குழம்பு வச்சிருக்கேன், வாங்க நெல்லுச்சோறு சாப்பிடலாம். வாத்தியார் இங்க இருக்கே, வாங்க. யோ மறுபடியும் அங்கயா வந்த, உட்காருங்க. இந்த பாத்தீங்களா பூவரசங்க, இத நான் இப்ப சித்தி விடுறேன். இந்த பாத்தீங்களா நின்றுச்சு, கோடிக்கணக்கான ஆண்டுகளா பூமி சுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு சக்தி எங்க இருந்து வருது? எனக்கு கொடாகண்ட புடிச்சவன, அதுக்கு பேர் தான் கிராவிட்டி. ராத்திரி வெளியில போய் என்ன பண்றீங்க? ஓட்டுக்கு பணம் தந்தாங்கன்னா தாத்தா பாட்டிக்கு சேர்த்து வாங்கணும், என்ன கூப்பிடுங்க. அட இவ ஒத்தி சும்மாரிமா. கிராவிட்டின்னா என்ன? அதுக்கு பேர் தாயா மைய இருப்பு சக்தி. அது உள்ள இன்ஜின் இருக்குதா? அதுக்கு என்ன வச்சிருக்காங்களா? அது சூரிய வெப்ப சலனத்துல சுத்துது. மிச்சதவே உன் மண்டை டேக்கல் போ. ஏங்க பொண்டாட்டி, நான் உள்ள இருக்கேன், வெளியில யார்கிட்ட பொண்டாட்டி கிராடின் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வர வர உங்கள்ட்ட வண்டி இருக்குல்ல, அதுல என்ன தீந்து போனா நின்னு போயிருதுல்ல, அந்த மாதிரி இந்த பூமியில என்ன விலை இருக்குதா? அது எல்லாம் அவங்க எடுத்துறாங்களா? அப்புறம் பூமி நின்னு போயிராதா? அதனால சொல்லி கொடுக்கலையா? என்ன விட்டு என்ன இது நடுராத்திரில இப்ப உள்ள வரல, நான் ஃபோன் பண்ணுமா? சந்தேகம் கேட்டு வந்தா தொடுத்துறீங்களே.
வாத்தியார் வாத்தியார் நில்லுங்க நில்லுங்க, கக்கூஸ் போயிட்டு கழுவில தொடச்சிட்டு தண்ணி இருக்குது கழுவிருல. ஒரு சந்தேகம், ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. பூமி தெக்கால இருந்து வடக்கால சுத்துதா, வடக்கால இருந்து தெக்கால சுத்துதா? மதுர சந்தைக்கு போற மச்சான், போற மச்சான், அங்க மாட்டிக்கிட்டு இழுக்கிறத வாங்கிட்டு வாங்க. மாட்டிக்கிட்டு இழுக்கிறது என்ன புள்ள, என்ன புள்ள, பதில் தெரிஞ்சாக்கா நீ எனக்கு சொல்லு புள்ள, சொல்லு புள்ள. மாட்டிக்கிட்டு இழுக்கிறது சீப்பு தாங்க, சீப்பு தாங்க. பழனி சந்தைக்கு போற மச்சான், போற மச்சான், அங்க போட்டுக்கிட்டு தேய்க்கிறத வாங்கிட்டு வாங்க. போட்டுக்கிட்டு தேய்க்கிறது என்ன புள்ள, பதில் தெரிஞ்சாக்கா நீ எனக்கு சொல்லு புள்ள. போட்டுக்கிட்டு தேய்க்கிறது சோப்பு தாங்க, சோப்பு தாங்க. கும்பகோணம் சந்தைக்கு போற மச்சான், ஏன் ஆசை மச்சான், அங்க தடவிக்கிட்டு வைக்கிறத வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. தடவிக்கிட்டு வைக்கிறது என்ன புள்ள, என்ன புள்ள, பதில் சொல்லு புள்ள. தடவிக்கிட்டு வைக்கிறது வெத்தலை தாங்க, வெத்தலை தாங்க. என்ன இப்படி சிரிக்கீங்க, ஏன் எச பாட்டு அம்புட்டு நல்லாவா இருக்குது? கூலிய கொண்டு போய் என் பேத்திட்ட கொடுத்துருங்க, என் காணிக்கு போகணும். பாம்பு அடிக்காதீங்கடா, அது எலிகளை சாப்பிடும். எலி வந்து பயிரெல்லாம் நாசமாக்குது. பாம்பை விட்டு வச்சா தான் அது எலி பெருச்சாளிகளை சாப்பிடும். வாங்க. கண்ணுக்குட்டி கர்ப்பிணி பொண்ணு வயித்துல குழந்தைய சுத்தி எப்படி பனிக்கூடம் இருக்குதோ அந்த மாதிரி இந்த பூமியை சுத்தி 40 கிலோமீட்டருக்கு காத்து மண்டலம் இருக்குதான். அத ராக்கெட்டா விட்டு விட்டு ஓட்ட ஏக்கறானுவ. காத்தெல்லாம் போயிருச்சுன்னா நாளைக்கு நம்ம எல்லாம் எப்படி உயிர் வாழ்றது? நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன், என் காதலை உன்னிடம் கொடுத்து விட்டேன். நல்ல தென்னம்பெஞ்சு இது பூமின்னா. வாத்தியார் நில்லுங்க ஒரு நிமிஷம். வாத்தியார், சூரிய வெப்பசலனத்துலதான பூமி எல்லா கிரகமும் சுத்துதுன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, பயங்கர சூடு. இது பூமின்னு வச்சுக்கோங்க, சுத்த மாட்டீங்கதே. அந்த சிவகங்கை கத்திரிக்காய அப்படியே சாம்பார்ல போட்டுட்டு புடலங்காய வெட்டி பொரியல் பண்ணிட்டு பீக்கங்காய கரண்டியில அப்படியே சுரண்டி முட்டையை உடைச்சு ஊத்தி ஆரணி வெங்காயத்தை நசுக்கி போட்டு கொத கொதனு இறக்கி வச்சேன்னா உன் முருசே நல்லா சாப்பிடுவாரு, உன் மேல பாசமா இருப்பாரு. வாத்தியார வாங்க. யோ, நீ எங்கயா? இங்க எங்க உங்களை தேடிதான் வந்திருக்காரு. வாங்க. அடியே, தன தன நடுராத்துல தொல்ல பண்ணாரு, அது இந்த ஆள் தாண்டி. இந்த ஆள் தானா அது? யோ, இந்த வெட்டா ஓட மாட்டேன் இல்லையா? ஒரு சந்தேகத்துக்கு வந்த வயசாலின்னு பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்காம ஓடு. அவர் அப்புறம் வெட்டிக்கலாம், முதல்ல மீனை வெட்டி குழம்பு போய் வா. அது சரியான பூமி பைத்தியம். தாத்தா, தாத்தா இங்க பாருங்க. தாத்தா, பொங்கலுக்கு வச்சிருந்த முந்திரி எறும்பு எப்படி அரிச்சிருக்கு பாத்தீங்களா? பூமிக்குள்ள எப்படி சுரங்கங்கள் தோன்றாங்களோ அந்த மாதிரி எறும்பு உள்ள அரிச்சிருக்கு பாருங்க. அப்படிதான் தாத்தா, ஊரெல்லாம் கட்டடமா கட்டுறாங்க, ஆனா அடியில பூமியை காலியாக்கிட்டே போறாங்க. அதனாலதான் தண்ணி உள்ள இருந்து பொத்துக்கிட்டு போய் வெளியே அடிக்குது. உனக்கு முந்திரி பறி பிடிக்காது, இந்த பொண்ணுக்கு தாய் எவ்வளவு அறிவு. விவசாய மாநாட்டுக்கு போனோம், தெரியும். 5 மணிக்கு பஸ் வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுவேன். பசங்களா வாங்க, இன்னைக்கு நான் தான் உங்க டீச்சர். இன்னைக்கு உலகத்தை பத்தி கிளாஸ் எடுக்க போறேன். எனக்கா இது? இது
புரியலக்கா என்ன கைக்குச்சி அரிசி தோறா தாத்தா ஊர்ல இல்லன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இனிமே அப்பப்ப போய் சொல்லணும், ஆபீஸ்க்கு அடிக்கடி லீவ் போடணும், போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டி இருக்கும், எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. நல்லா பருத்தி புண்ணா ககத்தி கீரை தின்னுட்டு படுத்துக்கோ. எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுடம்பு நிறத்தாளை என்ன இது? மாரப்பன் பூமிய காணா விக்கிறேன்னு வித்துட்டானா? ஐயோ பாவிங்களா, விவசாய பூமி எல்லாம் எங்க போச்சு? இந்த பூமி மட்டும் இல்லையா, இந்த மாவட்டம் பக்கத்து மாவட்டம் எல்லா இடத்தையும் எங்க கேசவ பெருமாள் வாங்கிட்டாரியா? ஏண்டா யார் பூமியா இருந்தா என்னடா, எல்லாம் வந்துட்டு இருந்தா எடுத்து வெடி வச்சிட்டீங்களாடா? ஓயவல்ல ஓயா வாயா சும்மா முதல்ல வெல்ல பிரே போடியாடா, தோண்டி தோண்டி நாசம் பண்றீங்க. வேணாடா விடுடா, நான் இங்கேயே செத்து போறேடா. ஐயோ வாயா மன்னிக்கவே மாட்டான். நீங்க தான் என் ஊர்ல பூமியை புழக்க ஆர்டர் போட்டீங்களாமே. யோ பெருசே, இந்த ஒரு கல்குவாரி இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான, ஏன் இந்தியா ஃபுல்ல லட்சக்கணக்கான குவாரிகளையும் மலைகளையும் தோண்டி எடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நிலக்கரிக்காக, ஆயிலுக்காக, இரும்புக்காக, காப்பருக்காக டைமண்ட் எடுக்க ராஜஸ்தான், குண்டூர், ரத்னகிரி, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், குஜராத், தெலுங்கானா இங்கெல்லாம் பெரிய பெரிய சுரங்கங்களை தோண்டி தினமும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பூமிக்கு அடியில அதில பாதாளமாக்கிட்டே போறையா? இப்படியே தோல் இருக்க பல முழுங்கிய அரைச்சுக்கிட்டே போனீங்கன்னா இந்த பூமிக்குள்ள ஏதோ புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குதாமே, அது அப்படியே கடல் தண்ணி இடம் பாஞ்சு இடிஞ்சு பூமி போல போல ஊந்துராதா? என்ன அரசாங்கத்துக்கு 1000 கோடி 1,000,000,000 வருமானம் எப்படியா வரும்? காலம் காலமா 70 வருஷமா இவர் கண்ணு பார்க்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த பூமி காரு. விவசாய பூமி மட்டும் வாங்காது, கர்ப்ப கரகம் மாதிரி இல்ல, ஆய் அடி வயித்துல கை வைக்கலாமா? பூமி செத்து போயிரும், நாளைக்கு உன் பொண்டு பிள்ளைங்க உயிரோட இருக்க வேணாமா?
ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து எண்ணத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை விட்டு வை. ஆர்டர் போடு. ஆர்டர் போடுங்க. நான் என்ன கவர்மெண்டா? நீ பாட்டு என்னமா பேசுற? ஏ போலீஸே, இந்த ரெண்டு பைத்தியம் எப்படி சொல்லியே தெரியல. இல்ல பைத்தியம்னு சொல்றாதீங்க. வாங்க வாங்க. பெருசா பேசவே மாட்டாரு. வாங்க போங்க போங்க போங்க. சொல்றாதல போங்க போங்க. போங்க முதல்ல. வர காப்பி போட்டேம்மா, வாசனை தூக்குது, கொஞ்சம் கூட இந்தா கொண்டு வரேன். தாத்தா அரசாங்கம் லேப்டாப் கொடுத்துருக்கனால உன் பேச்சு சுட்டிப்பா படிக்குது. இலங்கையில் புதிரன் பல் பாதுகாக்க படிக்கிறது. இந்தியாவில் காந்தியின் கோவணம் பாதுகாக்க படிக்கிறது. உலகத்தை அழிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கூட சின்னவனுக்கு பால் கூட. ஆராய்ச்சி பண்ற மாதிரியே உலகத்தை அழைச்சிருவானுங்க போல. காட்டுமா? பயங்கரமா பொறுக்குறாங்க தாத்தா, எனக்கே தலை சுத்துது. ஆஸ்திரேலியாவில 2,00,000,000,000,000 டன் டைமண்டுக்காக மார்பிள்ஸ் தோண்டி எடுத்துட்டாங்க. உலகம் முழுக்க நிலக்கரிக்காக இதுவரைக்கும் 3,00,000,000,000 டன் நிலக்கரி எடுத்து பஸ்மமாக்கிட்டாங்க. இங்க பாரு, இப்படிதான் உள்ள நோண்டிக்கிட்டே போகுது தாத்தா. செஞ்சு தள்ளுறாங்க. இது ஒண்ணு வெடிச்சாவே லட்சக்கணக்கான மக்கள் செத்துருவாங்க. படிச்சவங்க நாட்டை ஆள்றாங்க, வாழ்ற பூமியை அழிக்கிறானுங்களே. ஏண்டா எழுப்புற நடுராத்திரியில? என்ன ஏன் எழுப்புற? என்ன சொல்லுது இந்த மாதிரி? வாரண்டா. என்னடா ஏண்டா கீழே என்ன பண்ண சொல்லுது? என்னது? பசங்க தூங்கட்டும். அப்படியா? எனக்கு புரியுது. இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க? தாயே பூமாதா, தந்தையே உமையவளே, எனையாளும் ஆண்டவனே, என்றும் இளமையாய் என்றும் வனப்பாய், கோடானு கோடி ஆண்டுகளாய் அனைத்து ஜீவராசிகளை காக்கும் பூமாதா. தாய் வயிற்றில் என்னை படைத்தாய், என் வயிற்றில் மகளை படைத்தாய், மகள் வயிற்றில் என் தாயை படைத்தாய். உனை அண்டி வாழும், உனை போற்றி வாழும், உனை உழுது தொழுது வணங்கி வாழும் விவசாயிகளை காப்பாய். வெடிகுண்டு அடுகுண்டு வைத்து உன்னை பிழைக்கும், உன்னை குடைந்து ஊனமாக்கும் மனித பாதகர்களை மன்னிப்பாய். தாயே போற்றி, தமையே போற்றி, அண்டம் காக்கும் அம்பிகையே போற்றி, இயற்கையே போற்றி, இயற்கா போற்றி, தாயே போற்றி. அண்ணில பந்தா இனிப்பு சாப்பிடுங்க. ஐ ஜிலேபி உளுந்த ஊற போட்டு அரைச்சு செஞ்சு நல்லா சாப்பிடுறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாயந்தரம் எடை ஓட்டுக்கு டிராக்டர் போகுது, அம்மா அப்பாட்டு போயிருங்க. பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க. அம்மா அப்பாட்ட போய் இருக்கணும், சரியா? வண்டி ஜவாதுபட்டி கல்யாணத்துக்கு போகுது. பூமாயி பத்திரமா எடை ஓட்டையில் இறங்கிருங்க. அப்பா அம்மாட்ட போய் இருக்கட்டும், நான் அனுப்புறேன். நல்லா சுவைச்சி சாப்பிடணும், அம்மாட்டியே இருக்கணும். என்ன இந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் சேர்த்து
இந்த தீனியெல்லாம் வழியில் குடும்பம் அவங்களுக்கு. எப்பா பத்திரமா இறங்கியிருப்பா, மொத ஊரில் வந்துடுவாங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட சேர்த்துரு. என்ன நல்லபடியாக போங்க, தீனியை சாப்பிட்டு பத்திரமா இருங்க. நீ மனசு உடையாத, ஒன்றும் ஆகாது. பெருமாள் அவர்கள் உரையாற்றுவார். நாம் யார்? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. நமது மண் உங்களுக்காக, நான் மக்களாகிய உங்களுக்காக நான் இருக்கிறேன். சொல்லி சொல்லி தாண்டா இருந்த பூமி எல்லாம் வெட்டி 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 ஏலம் போட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பசுமை புரட்சி செய்வோம். தலைமை சத்தியம் வளர்ச்சி தான் செஞ்சிருக்கீங்க. பச்சை நிலத்தை எல்லாம் மரம் செடி கொடி காடு வயலு வரப்பு எல்லாம் ராட்சத எந்திரங்களை கொண்டு இடிச்சு தள்ளி பிளாட்டு போட்டு வித்துட்டீங்களேடா. மாட்டாவே அடுத்த மலை நீதா. விவசாயத்துக்கு எங்கடா பூமி இருக்கு? விவசாயத்துக்கு பூமி எங்க இருக்கு? நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கல்லைய மண்ணைய திம்பீங்களா? பணத்தை திம்பையா? பதவியை திம்பையா? நீங்க வேண்டாம் பணம் பைத்தியம். நீ போப்பா போப்பா, படிச்சிருக்கீங்க, உழைச்சு சோறு சாப்பிடுங்கடா. ஏண்டா பூமி எல்லாம் அழிக்கிறீங்க? எதிர்கட்சிக்காரர்கள் செய்யும் சரி, மக்களே புரிந்து கொள்ளுங்கள். ஏண்டா 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த பூமி எப்படி இருந்துச்சு? நீ போயா அதை உடைச்சு வித்து கூறு போட்டு பகட்டு வாழ்க்கை வாழ்றீங்களேயா? இந்த பூமி அழிஞ்சிட்டா இந்த மனுஷங்கள்லாம் எங்கடா போவாங்க? ஆட்சிக்கு வந்தால் அணுகுண்டு சோதனை நடத்துவோம், நாட்டை வல்லரசாக்குவோம். சண்டாலாம் எங்கடா போய் வெடிப்பேன்? இந்த பூமியில தானே ஒவ்வொரு தடவை வெடிக்கையிலே 100 கிலோமீட்டருக்கு புலக்கறீங்களேடா. தாய் கர்ப்ப கிரகத்தை புலக்கலாமாடா, அறிவு இருக்காடா? என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க, புத்தி சொல்லுங்கப்பா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரே நிலம் தருவோம். நிலம் யார் நிலம் யார் தர்றது? இது ஆண்டவனோட நிலம். யாரோட இடம் ஏண்டா? நீங்களடா பூமியை படைச்சீங்க, பூமியை வெட்டுவியா? பூமியோட மேல்மட்டத்துல என்ன வேண்டாலும் பண்ணுங்கடா. நீ போயா போலீஸ், எல்லா பூமியும் நீ வாங்குவியா? அந்த வானத்தை வாங்குவியா? எல்லாவை வாங்குவியா? நட்சத்திரத்தை வாங்குவியா? இது பேரண்டம், ஆண்டவம் படைச்சது எல்லா ஜீவராசிகளுக்கு சொந்தம். எல்லாம் வாழ வேணா, நாய் வாழ வேணா, பசு வாழ வேணா? வெடிகுண்டு வெடிப்பியா? அணுகுண்டு வெடிப்பியா? இந்த உன் வயிற்றுல வெடிக்கிறேன், வாங்கு. வெட்டி எடுத்து எடுத்து ஆயுதங்கள் செஞ்சு